இன்னைக்கு கமல்ஸ் கிச்சனில் கேரட் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 1/2 கிலோ கேரட்டை வாங்கி தோலை சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கு. ஒரு 10 சின்ன வெங்காயம் 4 நாளாக நறுக்கி வச்சுருக்கு. ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கு. 1/4 துவரம்பருப்பை மஞ்சப்பொடி போட்டு அவிய வச்சு வச்சுருக்கு. 2.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1 எலுமிச்சம்பழம் அளவு புளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த கேரட்டு, இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இந்த மிளகாப்பொடியும் போட்டு உப்பையும் போட்டு நல்லா கலந்து 1-3 மினிட்ஸ் அவிய வச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பருப்பை ஆட் பண்ணிடுவோம். இப்போ புளியும் கரைச்சி ஊற்றிடுவோம். இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்க வேண்டியதான். இப்போ தாளிக்கிற கரண்டியை எடுத்து 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அந்த தாளிக்கிறத போட்டுருங்க. பெருங்காயத்தையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு குழம்புல ஆட் பண்ணிடுங்க. குழம்பு நல்லா கொதிக்குது. சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான சுவையான கேரட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.